ஹாய், வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பிரண்டை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளது. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் பிரண்டையை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான பொருள்: பிரண்டை, சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவு, உளுந்து, கடலைப்பருப்பு, தேவையான அளவு உப்பு, காய்ந்த மிளகாய், புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க, பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு, வெள்ளை பூண்டு, பெருங்காயம் சிறிதளவு சேர்த்துக்கோங்க. இது நல்லெண்ணெய் இல்லாத செஞ்சால் ரொம்ப நல்லது, அதனால் நான் நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்கேன். இது சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கனாலும் பெரியவங்களுக்கு கொடுத்தாலும் பசியை நல்லா தூண்டும், ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வாணலி அடுப்பில் வச்சு எண்ணெய் காஞ்சவொடனே பிரண்டையை போட்டு நல்லா வதக்கணும். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். அதோட அரிப்புத்தன்மை போகணும் நல்லா. அதனால் நம்ம நல்லா வதக்கிடணும். இந்த மாதிரி வந்து எல்லோ கலர், லைட் எல்லோ கலரில் சேஞ்ச் ஆயிரும் கலர், அந்தளவுக்கு வதக்கிடணும். நான் ஒவ்வொன்றா தனித்தனியாக தான் வதக்குறேன். காய்ந்த மிளகாயை அடுத்து நான் வதக்கி எடுத்துக்கிறேன் எண்ணெயில் போட்டு. அடுத்து உளுந்தும் கடலைப்பருப்பும் சேர்த்து வறுத்தெடுத்துறேன். இது எலும்புகளுக்கு நல்ல வலிமை கொடுக்கும் இந்த பிரண்டையை. பிரண்டை வந்து வாரத்துக்கு 2 முறை சாப்பிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. அடுத்து நான் சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூண்டு ஒரு 5-6 பல்லு எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுறோம். இதோட கருவேப்பிள்ளை வந்து ஒரு கொத்து போட்டு நல்லா வதக்கணும். அடுத்து புளி எடுத்து, புளியும் இந்த மாதிரி எண்ணெயிலேயே நான் வந்து நல்லா வந்து அதை வந்து வதக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடணும். அரைச்சிட்டு இதை வந்து நம்ம தாளிதம் செஞ்சு ஊற்றிடணும். கடுவுலேருந்து கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிடணும். அவ்வளோதான். இது இட்லி தோசைக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கிறலாம். சாதத்துக்கு சூடாக சாதம் வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த மாதிரி ஊற்றிடணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.